நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. யாரு? அர்ஜுனா? அவர் ரோல் நல்லாதான் இருக்கு. ஆ ஆ நல்லாதான் இருக்கு. ஹிஸ்டாரிக் ஃபிலிம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் இது பிடிக்காது. ஃபிலிம் வைஸ் இது கண்டென்ட் வைஸ் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும். நல்லா இருக்கு படம், வேற லெவல். பிச்சு உதறிட்டாங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆக்சுவலி பாலா சார் எல்லாம் பின்னி எடுத்துட்டாரு, நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க, ரொம்ப அவசரமா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் மேம்லாம் வந்து என்னோட ஃபேவரட், அவங்கலாம் பயங்கர மேம். நீங்கள்லாம் அல்டிமேட் மேம், செம்மையை பிச்சு உதறிட்டீங்க. அந்த சீன்லாம் ஒன்று ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. மோகன்லால் சார்லாம் வந்து லாஸ்ட்டில் நாங்கள் நினச்சே பார்க்கல இவங்க இந்த மாதிரி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட்னா அந்த கான்செப்ட் அது அது வந்து ஒரு ரியலாக நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கான்செப்ட்காகவே இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆசம்ங்க அர்ஜுன் சார்லாம் ஆக்டிங்லாம் வேறு லெவல் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. அந்த நட்பு அவங்க ஒரு இது பண்ணுறது, அந்த நட்புலாம் வேறு லெவலுங்க. அப்படியே அப்படியே எப்படி சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த மாதிரி இருந்தது ஆசம். எல்லாமே சாங்ஸ்லேருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. சூப்பர் பாலா சார், ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கீங்க சார். அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் கொஸ்டின்? ஃபுல்லாகவே கொடுத்துடலாங்க, சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா இது நார்மலாக எப்படி வேணால் கூட போய் பார்க்கலாம். பிகாஸ் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, இது கண்டிப்பாக நல்லா போகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அர்ஜுன் சார்லாம் ஆக்டிங்லாம் வேறு லெவலில், அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அந்தளவுக்கு பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து அந்த ரியலிஸ்டிக்காகவே இருக்கு, அப்படியே அந்த ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அவசரமாக நடிச்சிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் செம்மையாக. மேம்னா எப்பயுமே மேம்னா அங்கே தான் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் சொல்ல வார்த்தையே இல்லை, வந்துகிட்டே இருக்கும். வா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் செம்ம ஆக்டிங், அவர் எப்பவுமே சொல்லவும் நல்லா, அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். வணக்கம், என்னோடய பேர் ஆர்பி பாலா. இந்த மறைக்கார் படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கேன் அண்டு பாட்டு எழுதியிருக்கேன். வேற உங்கள் க்வெஸ்சன்ஸ்? பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்து ஒரு பாகுபலிக்கு ஈவனான ஒரு படம். சவுண்ட் எஃபெக்ட்ஸு இது இப்போ கிட்டத்தட்ட மூணு நேஷனலாக ஓட வாங்கியிருக்கு, மூணு ஸ்டேட்டாக ஓட வாங்கியிருக்கு. பிரியதர்ஷன் லெஜண்ட் டயல ரைட்டர் அண்டு டைரக்டர், திரு சார் கேமரா, சாபு சுரில் சார் ஆர்ட் டைரக்டர். ஸோ பெரிய டீம் இருக்குது இந்த படத்தில். ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். இது வந்து ஓடிடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஓடிடி ரிலீஸ் ஆகிருந்தால் இந்த அளவுக்கு தெரியாது. ஒரு தியேட்டரில் பார்க்க வேண்டிய பெரிய ட்ரீட்டு தான் இந்த படம், கண்டிப்பாக எந்த இடத்துலையும் இருக்குது. பாகுபலி கூட தான் லென்த் உங்களுக்கு எங்கேயுமே லேக் இருக்காது, அந்த மாதிரி ஒரு டைலாக் நான் தான் எடுத்துருக்கேன், நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் படம் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் மெனக்கட்டும். நார்மலாக படம்னா தான் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒன்று போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு 1.5 இயர்ஸ் போச்சு எங்களுக்கு. ஸோ அன்றைக்கி நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படம், பிரம்மாண்டமான படம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் இது இந்த ஸ்கேலில் எங்கெங்கெல்லாம் வந்து ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், அவங்க நாங்கள் நினைக்காத இடத்துல கூட ரியாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கேமரா, சிஜி ஒர்க்கு. ஸோ நான் ஒரு சின்ன பார்ட் டயலாக். ஸோ இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.